Hi friends, welcome to my channel. மதியத்துல இருந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மார்னிங் வந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இப்போ நான் குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். மதிய லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். ஸ்கூலில் வந்து இன்றைக்கும் ஃபேமிலி க்ளோரி டேன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஃபேமிலியில் உள்ள பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு செலப்ரேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ என்ட்ரு ஆகும்போதே ரோஸ் அப்புறமா சுகர் எல்லாமே வச்சுருந்தாங்க வெல்கம் பண்ணுறதுக்காக. அப்புறமா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்டேருந்துமே வந்து ஃபேமிலி ஃபோட்டோ வாங்கி அதை இந்த மாதிரி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஜெஃபி ஜானி கிளாஸ்ல உள்ள கேர்ள்ஸ் எல்லாமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க.
ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கேம்ஸும் வச்சுருந்தாங்க. பேரண்ட்ஸ் குழந்தைங்களோட கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் பண்ணுற மாதிரி கேம், அப்புறம் வேறையும் நிறைய கேம்ஸ். அந்த வீடியோ நான் எடுக்கலை. அதுக்கப்புறமா வந்து ஒரு பாத பூஜை மாதிரி வச்சுருந்தாங்க. இதுக்குள்ள திங்ஸ் எல்லாமே அந்தந்த குழந்தைங்க வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்து அடிச்சுட்டு வந்திருந்தாங்க. தாம்பூலத்தட்டு, குங்குமம், மஞ்சள் எல்லாம் இதை கொண்டு வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸுக்கு வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா ஜெஃபி ஜானி வந்து எனக்கு பண்ணாங்க. என்கிட்ட தாம்பூலத்தட்டை எல்லாமே கிடையாது, அப்போ குழந்தைங்களுக்கும் தெரியாது இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறமா அவங்க ஃப்ரெண்டோட அம்மா சொன்னாங்க, நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன் தாம்பூலத்தட்டு, குங்குமம், மஞ்சள் எல்லாமே. உடனே ஜெஃபி ஜானி ஓகே சொன்ன உடனே சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எனக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அவள் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கா. ஃபஸ்ட்டில் தண்ணி வச்சு காலில் வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே வைக்கணும். அது எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டெல்லாம் ஃப்ரெண்டு கூட இருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கா. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பாத பூஜை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க மேலே கொஞ்சமாக பூ போட்டு அவங்கள ப்ளஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து வெளியே கொட்டிடணும். ரெண்டு பேர் வந்து நல்லா பண்ணாங்க, அப்புறம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஃபேமிலிஸில் எல்லாருமே கூப்பிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணது வந்து நல்லா இருந்தது. அப்புறமா அவங்க குழந்தைங்களோட அவங்களோட ஸ்கூல் பஸ்லேயே நான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு வந்த உடனே குழந்தைங்க ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு டீ வந்து லேட்டாக போதும்னு சொன்னதுனால 7:00 தான் டீ போட்டு மூணு பேரும் குடித்தோம். ஜெஃபி ஜானி ரெண்டு பேருக்குமே வந்து ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஹாலிடே வந்து இன்னும் விடலை. அவங்களுக்கு April 29 வரைக்கும் ஒர்க்கிங் டே தான், டெய்லி ஸ்கூலுக்கு போகணும். அப்புறமா இப்போ வந்து லஞ்சு நான் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரசம், அப்புறமா சாதம், சிக்கன் ஃப்ரை தான் பண்ணுறேன். எல்லாருக்கும் கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கிறதுனால பெப்பர் ஜாஸ்தியாக போட்டு ரசம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.